بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته நான் இன்று உங்கள் முன்னிலையில் சிறந்த நட்பு எனும் மகுடம் தாங்கி பேச முன் வந்துள்ளேன் இஸ்லாம் உண்மையான நட்பையும் தூய சகோதரத்துவத்தையும் பேசும் ஒரு அழகான மார்க்கமாகும் மனித குல வரலாற்றில் நட்பை பேசுவதில் தனித்துவமான இடத்தில் அன்று முதல் இன்று வரை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆம் என் அன்பின் சகோதர சகோதரிகளே ஒருவரது இனம் மொழி நிறம் போன்றவைகளுக்கு அப்பால் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உயர்கலிமாவின் கீழ் இஸ்லாம் மனிதர்களை உயர்ந்த நட்பால் பிணைத்து வைக்கிறது என்றால் அது மிகையாகாது இஸ்லாம் பேசும் நட்பில் ஓர் அடிப்படை பண்பினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்கிறார்கள் ஸலாசு மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான் யாரிடம் மூன்று பண்புகள் காணப்படுகிறதோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்து கொள்வார் أَيَكُونَ اللَّهَ وَرَسُولُهُ أَحَبَّ إِلَيْهِ مِمَّا سِوَاهُمَا முதலில் நாம் அனைவரும் உலகில் உள்ள அனைத்தையும் விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நேசிக்க வேண்டும் உயர்ந்த நட்புறவை அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வின் தூதரோடும் காட்டியதன் பின்தான் அல்லாஹ்வின் படைப்பான மனிதனுடான நட்பை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் وَأَيْ يُحِبَّ الْمَرْأَ لَا يُحِبُّهُ إِلَّا اللَّهِ நீங்கள் ஒருவர் மீது நட்பு கொள்வதாக இருந்தால் அந்த நட்பை அல்லாஹுக்காக மட்டுமே காட்ட வேண்டும் ஆம் என் அன்பின் சகோதர சகோதரிகளே மேலே சொன்ன ஹதீஸில் நபி அவர்கள் தோழமையின் புனிதத்தை மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார்கள் என்பதை காண முடிகிறது அல்லவா அது மட்டுமல்ல இன்னும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது நட்பு பற்றி கூறுகையில் நல்ல நட்புக்கு அல்லது நல்ல நண்பனுக்கு நான்கு அடையாளங்கள் இருக்கும் என்றார்கள் முதலாவது உங்களுடைய நண்பனை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும் இரண்டாவது நண்பனுடன் பேசினால் ஈமான் அதிகரிக்கும் மூன்றாவது நண்பனுடன் கற்றால் ஒழுக்கம் அதிகரிக்கும் நான்காவது நண்பனின் நடவடிக்கைகளை பார்த்தால் மறுமை ஞாபகம் வரும் ஆம் இது போன்ற நட்பையும் இதற்கான நண்பர்களையுமே இன்றைய உலகம் எதிர்பார்த்து நிற்கிறது இஸ்லாம் சொல்லித்தரும் இவ்வுன்னதமான பண்புகளை உலகிலே எம் நட்பில் இணைத்து இப்பூவுலகில் வாழ முயற்சிப்போம் எங்களை படைத்த ரப்பிற்காக வைக்கும் நட்பு இவ்வுலகில் மட்டுமல்ல பிரகாசம் அது மறுமை வாழ்விலும் கூட உயர்ந்த அந்தஸ்துக்களை அள்ளித்தர காத்திருக்கின்றது ஆம் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய மகத்துவத்திற்காக ஒருவருக்கொருவர் நட்பு கொண்டவர்களுக்கு ஒளியினான மேடை உண்டு அதில் நபிமார்களும் சுஹதாக்களும் அவரை கண்டு ஆசை கொள்வார்கள் ஆதாரம் திருமிதி பாருங்கள் தூய்மையான நட்புக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறான் என்று மனிதனை அல்லாஹ் நேசிக்கும் அளவுக்கு உயர்ந்த நட்புறவை எக்காலத்திலும் வாழ்ந்தும் வாழ வைத்தோம் ஈருலகினும் வெற்றி பெற முயற்சிப்போம் என்று கூறி விடைபெறும் நான் ஹயா ஹுஸ்னி முபார உங்கள் அனைவருக்கும் என் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் வாஹிர் தவா அனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி وبركاته